உதயநிதி ஸ்டாலினுடைய நடிப்பில் வெளியே வர இருக்கிற படம் மாமன்னன் இந்த படம் தான் அவருக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் இருக்கிறேன் நிச்சயமாக அவர் மறுபடியும் நடிக்க வருவார் அப்படின்னு சொல்லி அது நடக்கும் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஃபஹத் ஃபாசில் வடிவேலு இவங்களாக இருக்கிறாங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு இவருடைய இசையில் வந்துட்டு நம்ம ரெண்டு பாட்டு கேட்டிருக்கிறோம் ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு ரசிச்சுருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம் ரஹ்மானுடைய சமீபத்தை ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே அட்டாசமாக பண்ணியிருந்தாரு குறிப்பாக சொல்லணும்னா வெந்து தனித காடில் இருக்க எல்லா பாடல்களும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பத்து தலை படத்தில் கூட வந்து பாடல்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அருமையான பாடல் அந்த கண்ணுங்கிற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது பரிமாணம் எடுத்துகிட்டு போய் நம்ம வடிவேலு இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்க அரசியல் மூவி அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் மாரி செல்வராஜ் ஒரு பேட்டி கூட சொல்லியிருந்தார் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நாளைக்கு ஆறு மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போறதா சொல்லியிருக்குறாங்க இதில் யார் செலப்ரிட்டியாக கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமலஹாசன் கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சம்மந்தமான அறிவிப்பு எனக்கு இது வரைக்கும் தெரியல உங்களை யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்